நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் நீண்டகால மீனவர்களின் பிரச்சனையாக இருக்கும் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பாஜக கையில் எடுத்துள்ளது. மத்தியில் 10 வருடம் ஆட்சியில் இருந்த பாஜக கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பெரிதாக பேசவில்லை என சாடுகிறார்கள் எதிர்க்கட்சியினர். எதிர்க்கட்சிகள் பாஜகவின் கச்சத்தீவு பிரச்சாரம் தேர்தல் ஸ்டண்ட் என கடந்து சென்று விட்டனர். இந்த நிலையில் கச்சத்தீவு விவகாரத்துடன் வாஜ்பேங்க் குறித்த விவாதமும் எழுந்துள்ளது. இதனால் வாஜ்பேங்க் குறித்து அறிந்து கொள்வதும் அவசியம். வாஜ்பேங்க் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலில் 10,000 சதுர கிலோமீட்டர் நீரில் மூழ்கியிருக்கும் பகுதி. ஆழம் குறைவான பகுதியாக அறியப்படும் வாஜ்பேங்க் இந்தியாவின் மீன் வளமிக்க பகுதியாக ஆய்வாளர்களால் கணிக்கப்படுகிறது. கேப் கோமனின் அருகே அமைந்துள்ள வாஜ்பேங்க் 60 வகையான மீன் வகைகள் மற்றும் பிற கடல் விலங்குகளுக்கு தாயகமாக திகழ்கிறது. 1974 பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து மார்ச் 23, 1976 இந்தியாவும் இலங்கையும் மன்னர் வளைகுடா மற்றும் வங்காள விரிகுடாவில் கடலெல்லை தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன் ஒரு பகுதியாக வாஜ்பேங்க் இந்தியா மற்றும் இந்தியாவிற்கு இருக்கும் பிராந்திய பொருளாதார மண்டலத்துக்குள் அடங்கும் என அந்த ஒப்பந்தம் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஒப்பந்தத்தில் வாஜ்பேங்க் வளங்கள் மீது இந்தியா இறையாண்மை உரிமைகளை கொண்டிருக்கும். இலங்கையின் மீன்பிடி கப்பல்கள் வாஜ்பேங்க் பகுதியில் மீன்பிடிக்க கூடாது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாஜ்பேங்க் பகுதி இந்திய அரசால் பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 3 ஆண்டுகளுக்கு மட்டும் இலங்கை அரசின் வேண்டுகோளின் பேரில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டது. ஆனால் வாஜ்பேங்க் பகுதிக்கு மீன்பிடிக்க வரும் கப்பல்கள் இந்திய அரசால் முறையாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும். 6 கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி, 2,000 டன்களுக்கு மிகாமல் மீன்பிடிக்க வேண்டும் என நிபந்தனையுடன் மீன்பிடிக்க இந்திய அரசு அனுமதித்தது. குறிப்பிடப்பட்ட அந்த 3 ஆண்டு காலப்பகுதி முடிவில் ஒப்பந்தத்தின்படி இலங்கை கப்பல்கள் வாஜ்பேங்க் பகுதியில் மீன்பிடிப்பதை நிறுத்திவிட்டது. இந்த தகவல் பாராளுமன்றத்திலும் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது பாஜக எனினும் கச்சத்தீவு ஒப்பந்தமும் வாஜ்பேங்க் ஒப்பந்தமும் தொடர்புடையது. கச்சத்தீவை அளித்ததன் மூலம் இலங்கை வாஜ்பேங்க் பகுதியின் உரிமைகோரலை நிறுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் செய்தியாளர் டாக்டர் பி.வி. சிந்தில், கச்சத்தீவு 1921 வரை பிரிட்டிஷ் சிலோனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1974 கடல் எல்லைகளை வரையறுக்கும் வரை இந்தியாவும் இலங்கையும் எந்த உரிமைகோரலையும் முன்வைக்கவில்லை. இந்திரா காந்தி 1976 வாஜ்பேங்கை கைப்பற்றி கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தார். இதில் கவனிக்க வேண்டியது கச்சத்தீவு 285 ஏக்கர் நிலப்பரப்பு, வாஜ்பேங்க் 25 லட்சம் ஏக்கர் என குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், ஹைட்ரோ கார்பன் இயக்குரகம், ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உரிமை கொள்கையின் கீழ் இந்தியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொகுதிகளை ஆய்வு செய்வதற்கும் மேம்படுத்துவதற்கும் 7 அறிவிப்பை செய்தது. அதில் வளமிக்க பகுதியான வாஜ்பேங்க் பகுதியும் அடக்கம். இந்த ஆய்வு வளமான மீன்பிடி தளமாகவும் பல்லுயிர் வளம் நிறைந்த கடலின் ஒரு பகுதியான வாஜ்பேங்க் சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும் என வாஜ்பேங்க் பகுதியில் எண்ணெய் ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசின் திட்டத்திற்கு கன்னியாகுமரி மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த திட்டம் தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. வாஜ்பேங்குக்காக கச்சத்தீவு விட்டுக் கொடுக்கப்பட்டது என்றாலும் 285 ஏக்கர் நிலப்பரப்பை தாரை வறுத்து விட்டது காங்கிரஸ் என்று குற்றம் சாட்டும் பாஜக, லடாக்கில் 900,000 ஏக்கர் நிலப்பரப்பை சீனாவிடம் கை நழுவிட்டிருப்பதை குறித்து ஏன் பேச மறுக்கிறது என சாடுகிறார்கள் எதிர்க்கட்சியினர்.